ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நேற்றுக்கு கைத்தொழில் கலைநயம் கற்றுக்கொள்வோம் அட்லனே டாபிக் கோசரம் சுகந்தி சத்யநாராயணன். நேற்று நுண்டி கொஞ்சம் தமிழ்லனே செப்தானுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் அந்தனும் புரிஞ்சலை அட்லே செப்தார் தானே தான். ஓகேண்ணா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கக்குள்ள நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐட்டம். பொதுவாக மஞ்சள் குங்குமம் பாக்கெட் தானே கொடுப்போம், இப்போ வந்து எதனாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்ஸ் தராங்கல்ல, அதனால் அந்த இதுக்காக இது நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெத்தலை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நான் இந்த மாதிரி அட்டையில் வச்சுருக்கேன்னா, நம்ம நிறைய செய்வோம், ஒன்று மட்டும் செய்ய போகிறதில்ல. இதை வச்சு நம்ம அப்படியே எல்லாத்துலேயும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பூ ஒன்று வேணும், மஞ்சள் குங்குமம் அதை எடுத்துக்கோங்க. காட்டன் கொஞ்சம் வேணும், வரையறதுக்கு பேனா, ஒட்டுறதுக்கு கம்மு, பன்னீர் பாட்டில். அது வந்து தண்ணியில் நம்ம கலந்து டிப் பண்ணி ஒட்டினோம்னா பூசணம் பிடிச்சிரும், ஆனால் பன்னீரில் நம்ம கலந்து டிப் பண்ணி ஒட்டக்குள்ள அது எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு பூசணம் பிடிக்காது. ஸ்டேப்லர் பின் கத்திரிக்கோள். இப்போ வந்து நம்ம இதை வந்து இதில் வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு கட் பண்ணி நம்ம இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று ஒன்றா செய்து காட்டுறேன்ப்பா. இங்கே பாருங்கப்பா, நல்லா நிறைய எடுத்துக்கணும்ப்பா பஞ்சு. அப்போ தான் அது டிப் பண்ணி நம்ம பன்னீர்லையோ குங்குமத்துலையோ அது டிப் ஆகிறதுக்குள்ளே இது கொஞ்சம் சின்னதாகிடும். இது இப்போ பாருங்களேன், நான் ஒன்று டிப் பண்ணி எப்படி காட்டுறேன், எப்படி டிப் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு காட்டுறேன். நல்லா இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நீங்கள் இழுக்க இழுக்க கொஞ்சம் காலி ஆகிடும்ப்பா. நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கணும். இதோ இவ்வளோ பெருசாக தானே எடுத்தேன், கொஞ்சம் டிப் பண்ணக்குள்ளே பாருங்கள் சின்னதாகிடும். இதை பாருங்கள் இவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சின்னு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு, எவ்வளோ பெருசாக எடுத்தீங்க பாருங்கள். இதோ இந்த அளவுக்கு தான் எடுத்தேன் பாருங்கள், சின்னதாகிடுச்சு. நீங்கள் வந்து பிரிக்கக்குள்ளேயே சம அளவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி அழகாக இருக்கும். அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். இங்கே பாருங்கப்பா, இந்த ஃப்ளாரு இதை வந்து கம்மில் ஒட்டாதுப்பா, அதனால் ஸ்டேப்லர் போட்டுட்டேன். முதல்ல இந்த ஃப்ளாரை ஸ்டேப்லர் போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் கம். இது ஈரமாக இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மு எல்லாம் காயக்குள்ளே இதுவும் உங்களுக்கு காஞ்சிரும். இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா காய வச்சு, வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் காய வச்சா அந்த குங்குமமும் கலர் போயிடும், மஞ்சளும் கலர் போயிடும். அதனால் வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் மட்டும்தான் காய வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உமன் க்ரியேட்டர்ஸ் குரூப்பிலிருந்து சுகந்தி சத்யநாராயணன் உங்களுக்காக.